سيدي 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 இந்த நிலமை யோசி பாருங்க இதெல்லாம் நம்ம இப்படியே பாத்துக்கிட்டு விட்டு வைக்க கூடாது நம்முடைய வாழ்வியல் உரிமைகளோ வாழ்வாதாரமோ பறிக்க ஒரு நாளும் நாம் விட கூடாது பொதுமக்களே சிந்திங்க சிந்திச்சு செயல்படுங்க பொதுமக்கள் நலனுக்கு எதிராக எந்த ஒரு தலைவனாவது பொய் பிரச்சாரம் செய்தால் தட்டி கேளுங்க அந்த தலைவன் அடுத்த நாள் ரோட்ல நடமாட கூடாது தவறான பிரச்சாரம் பண்ண கூடாது பொதுமக்கள் நலனுக்கு எதிரான எந்த ஒரு கொள்கையோ ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படிப்பட்ட தலைவர்கள் சிறந்த தலைவர்கள் அல்ல பொதுமக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு தலைவனுமே தமிழின துரோகிகள் தான் தமிழினத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் நம் தாய் மண்ணுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவரையும் 8 கோடி தமிழர்களும் பார்த்துக்கொண்டு விட்டு வைக்க கூடாது என்ற கோரிக்கையையும் இங்க வைக்கிறோம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கல் பண்ணாங்க அதுல ஒன்றாவது நிறுவனம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ரயில்வே பிரைவேடைசேஷன் நம்ம இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறத அதானி ட்ரெயின்ஸ் அப்படின்னு மாத்தாங்க ஒரே சீட்டு ஒரே ட்ரெயின் ஒரே ரிப்போர்ட் தான் மாறிச்சு முதல் நாள் 450 ரூபாய் டிக்கெட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் டிக்கெட்டு அது மட்டும் இல்லாம சீனியர் சிட்டிசனுக்காக சில சலுகைகள் கொடுத்துருந்தாங்க அந்த சலுகைகள் எல்லாம் தட்டி பறிச்சுட்டாங்க அந்த சலுகைகள் தட்டி பறிச்சதுனால 1700 கோடி லாபம் கண்ட ஒரு தனி நபர் ஒரு தனி நபர் ஒரு ட்ரெயினை வாங்கி 1700 கோடி லாபம் பெற்றிருக்காரு ஆனா 8 கோடி தமிழர்கள் மட்டும் இல்லாம 145 கோடி இந்தியர்களும் அதாவது முதிர்ச்சி அடைஞ்சவங்க அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இல்லை 80 வயசு 90 வயசு 65 வயசுக்கு மேல அவங்களுக்கு பென்ஷன் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது அவங்களுக்கு கம்மியான காசு தான் கொடுக்குறாங்க அப்போ நாங்க வந்து கூட்டி திட்டல ஆனா வளர்ந்தவர்களுக்கு 12000 கோடிகளை அள்ளி கொடுக்கிறது ஒன்றிய அரசு பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான நிலவலாம் இனி வராம பொதுமக்கள் சிந்திக்கணும் சிந்திச்சு செயல்படணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்ஐசி ஒரு நிறுவனம் இப்ப எல்ஐசி காசு இல்ல இது எவ்வளவு தெரியும் எல்ஐசி போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா எல்ஐசி நிறுவனம் தனியாருக்கு தாராளத்து கொண்டு போடுறது அப்படி அதை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 90000 கோடி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு 90000 கோடி அவங்க லோனா எடுத்துட்டாங்க இப்ப கடன்ல போகுது எல்ஐசி அப்படிங்கிறாங்க இப்ப எல்ஐசி பணம் கட்டாத பேரும் என்னோட பணத்தை திருப்பி கொடுக்கணும்னா எல்ஐசி நிறுவனம் எஸ்பிஐ ஒரு நிறுவனத்தை போடுவாங்க அதே மாதிரி எல்ஐசி நிறுவனம் ஒரு நாள் போடுவாங்க அதாவது இந்திய அரசாங்கத்தில என்னென்ன பொதுப்பணி நிறுவனம் இருக்கு எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை கோடிகள் இருக்கு இந்த கோடிகளை எப்படி அபகரிப்பது என்பதையே நோக்கமாக கொண்டு சில கார்பரேட்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த கார்பரேட்டுகள் மேலும் மேலும் இயங்க நம்ம வலியுறுத்த கூடாது அதை உடனடியாக நாம் தடை செய்ய வேண்டும் அது மட்டும் அடுத்ததாக ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இது நம்ம அரசாங்க சொத்து அதையே தனியார் இருக்கு அதாவது பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாசிக்கிற ஒரு ஆற்றங்கரைகள் நடைபெற்றது
சமத்துவம் உருவெடுத்தது. சகோதர